இரண்டு நாள் பயணமாக ஆசியான் உச்சி மாநாட்டில் பங்கேற்க சென்றுள்ள பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஆசியான் இந்திய அமைப்பின் 21வது உச்சி மாநாடு வரும் 11ஆம் தேதி லாவோஸ் தலைநகர் வியன்டியனில் நடைபெறவுள்ளது. அதோடு கிழக்கு ஆசிய அமைப்பின் 19வது உச்சி மாநாடும் நடைபெற இருக்கிறது. இந்த மாநாட்டில் பங்கேற்பதற்காக இரண்டு நாள் பயணமாக பிரதமர் மோடி லாவோஸ் புறப்பட்டு சென்றுள்ளார். இந்த சுற்றுப்பயணம் குறித்து பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள அறிக்கையில், பிரதமர் சோனக் சாய் சிஃபோன்டோன் விடுத்த அழைப்பின் பேரில் ஆசியான் இந்திய அமைப்பின் 21வது உச்சி மாநாடு மற்றும் ஆசிய அமைப்பின் 19வது உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக லியண்டியன் செல்கிறேன் என்றும், இந்தியா தனது கிழக்கு சார்ந்த கொள்கையின் 10ஆம் ஆண்டை இந்த ஆண்டு கொண்டாடுவதாகவும், ஆசியான் தலைவர்களுடன் இணைந்து எதிர்கால திட்டங்கள் மற்றும் இலக்குகள் குறித்து ஆலோசனை நடத்த உள்ளதாகவும் கூறியுள்ளார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமைதி, சிறித்தன்மை மற்றும் செழிப்பு உள்ளிட்டவற்றில் நிலவும் சவால்களை முறியடிப்பதற்கான வாய்ப்புகள் கிழக்கு ஆசிய மாநாட்டின் மூலம் உருவாகும் என பிரதமர் மோடி குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் ஆசியான் உச்சி மாநாட்டில் பங்கேற்க சென்றுள்ள பிரதமர் மோடிக்கு லாவோஸ் தலைநகரில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது.